வெல்கம் பேக் டு பயல் கிவிங் சேனல். நான் அவங்க டிகே. நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் வாங்கணும்னு கண்டிப்பாக ஒரு ஆசை இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் வாங்குற அளவுக்கு நம்மள்ட்ட பட்ஜெட் இருக்காது. ஆனால் எல்லாருமே மொபைல் வச்சிருப்பீங்க. மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசியாக மாற்றி வெறித்தனமாக விளாட போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் ஆகும், என்ன மாதிரி ஆப் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல்லாம் கொண்டு வரது, என்ன தான் பண்ணி இது எல்லாத்தையும் ப்ளே பண்ணுறது பிசி மாதிரி அப்படிது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. லைக் பண்ணால் பார்த்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கிட்ட கிட்ட நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரே ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல மொபைல் வச்சிருக்கணும். ஓகே நண்பா, ஒரு 4GB வச்சிருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 4GB வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசி லெவலில் ஆடுறதுக்கு ஒரு வெறித்தனமாக இருக்கும். நான் டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆகும், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் மட்டும் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்போ பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் வர வச்சிருக்கேன் அப்படின்றத நான் அப்படியே போக போக சொல்கிறேன். நீங்களும் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா கேஜெட்ஸ்லாம் தேவை அப்படின்றதையும் சொல்கிறேன். அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுட்டு நீங்களும் பை பண்ணி விளாடுறதுனா விளாண்டுக்கோங்க. டோட்டல் காஸ்ட்லையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4GB இருக்க மாதிரி ஃபோன் வச்சுக்கோங்க. ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபோன் வேணாலும் வச்சுக்கோங்க, டைப் சியாக இருக்கட்டும், அந்த யூஎஸ்பி கேபிளாக இருக்கட்டும். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு ஓடிஜி கேபிள் மட்டும் தேவை. அந்த ஓடிஜி கேபிள் போய் கடையில் வாங்கிக்கோங்க. அதை நான் அப்படியே சொல்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி உங்களுக்கு ஹை லெவலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 4000 மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 3000 தான் ரொம்பவே சார்ஜ் டவுன் ஆகும். ஒரு 4000-5000 மேலே பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக விளாடலாம். அதுக்காக தான் சொல்கிறேன், ஏன்னா சார்ஜ் குறையாமல் ஆடணும்ல, அதுக்காக தான். இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் பீஸ்ல ஆடணும்னு நினைப்பீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கேபிள் வாங்கணும், ஓடிஜி கேபிள் அப்படின்னு போய் கடையில் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 80 ருபீஸ் வரைக்கும் வரும், 80 ரூபா ஒரு மக்களை. ஓகேவா, நீங்கள் வேணும்னா போய் வாங்கிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெண்டுகிட்ட அப்படி இப்படின்னு தரட்டி தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் எதுவுமே வாங்கலாம் கிடையாது. அப்படி இப்படின்னு வாங்கி ரெடி பண்ணி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ போடணும். ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டு பார்க்கணும், எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பீஸில் விளாடணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலே பீஸியாக மாற்றி வெறித்தனமாக விளாண்டுருக்கேன். அதோட கேம் பிளே எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற நீங்கள் அதாவது நீங்கள் சொல்கிற கண்டென்ட் தான் நம்ம கண்டிப்பாக போடுவோம். அதனால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஹப் அப்படின்னு கேட்டிங்கனாலே இது சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரும். ஓகேவா, இது வந்து உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இருந்தால் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இருந்தாலே வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே உங்கள் ஃப்ரெண்டுகிட்டே கேளுங்க, இருக்கும் இல்லை அதாவது கேட்டு பார்த்தா தானே தெரியும். ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே என் ஃப்ரெண்டுகிட்ட தான் வாங்கினேன். இது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரும். ஓகேவா, இது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க, கடையில் போய் கேளுங்க யூஎஸ்பி ஹப்னு கேட்டிங்கன்னா. ஏன்னா வந்து பார்த்தோன்னா இதை ஒரு இதில் கனெக்ட் பண்ணி தான் மவுஸ் கீபோர்டு சொருகிற மாதிரி இருக்கும். நம்ம மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இதை சொருக முடியாது, அதுக்காக தான் இது வாங்கணும். இதை வாங்கிட்டு வந்து பார்த்தோன்னா நீங்கள் அடுத்தது என்ன வேணா கீபோர்டு மவுஸும் தான் வேணும். இந்த 4 கேஜெட்ஸ் மட்டும் தான் நமக்கு வேணுமே. மவுஸ் கீபோர்டெலாம் ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோலுமே பார்த்துருப்போம். சூர்யாட்ட கடை வாங்கிக்கும், அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த மவுஸ் கீபோர்டு கேமிங் மவுஸ் கேமிங் கீபோர்டெலாம் கிடையாது. இதெல்லாம் நார்மலான மவுஸ், நார்மலான கீபோர்டு. கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350. ஓகேவா, அந்த மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250. மொத்தமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 850 ரூபா வரைக்கும் வரும். நான் டோட்டலாக உங்களுக்கு போட்டு கணக்கு போட்டு காமிக்கிறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது விளாட்றதுக்கு இவ்வளோ இருந்தால் போதும். ஓகேவா, வேறு எதுவுமே தேவை கிடையாது. நீங்கள் வெறித்தனமாக மாசாக கெத்தாக விளாடலாம், பிசி மாதிரி விளாடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் ஸ்ட்ரீம் பண்ணலான்னு இருக்கேன். எந்த அளவுக்கு நல்லா இருக்க போதோ தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதிலே ஸ்ட்ரீம் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதாவது மவுஸ் கீபோர்டு வச்சேன். டோட்டல் காஸ்ட் நீங்களே பார்த்துக்கோங்க, 300, 251, 80, 251. ஓகேவா, உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் கம்மியாக வேணாலும் வாங்கிக்கலாம். ஃப்ளிப்கார்டு இதெல்லாம் போய் பாருங்கள், இருக்கும். ஓகே மக்களே, இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடிஜி கேபிள் வந்து அந்த யூஎஸ்பி ஹப்போட கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்து அப்படியே உங்கள் ஃபோனில் டேரெக்டாக சொல்லிக்கோங்க. டைப் சினா டைப் சி வாங்கிக்கோங்க, யூஎஸ்பினா யூஎஸ்பி வாங்கிக்கோங்க, சாரி மைக்ரோ யூஎஸ்பி அப்படி. ஓகே, அது உங்கள் விருப்பம், அது நீங்கள் என்ன மொபைல் வச்சுருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி வாங்கிட்டீங்க. வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 ஸ்லாட் வந்துடும். ஓகே, உங்களுக்கு 4 ஸ்லாட் இருக்கும். இதில் 4 ஸ்லாட்டில் நமக்கு தேவைப்படாது, மவுஸ் கீபோர்டு மட்டும் தான் நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மவுஸும் கீபோர்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்கிறேன்பா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கு மொபைலை வாங்கிக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 4000 வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபெக்டாக விளாட முடியும். ஒரு 5 ஹவர்ஸ் நாவது கண்டினியூஸாக விளாட முடியும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் அதில் ஷேர் பண்ணுறேன், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு வந்து பார்த்தோன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் தேவை, பாண்டா மவுஸ் ப்ரோ அப்படின்ற இந்த ஆப் தேவை. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ப்ளே ஸ்டோர்லாம் டைப் பண்ணால் வராது. ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணிங்கன்னா அதோட அமௌண்ட்டை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அமௌண்ட்டை பார்த்துட்டு பை பண்ணுமா வேணாமா அப்படிதான் யோசிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஏற்றி நம்ம விளாடுறது நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் போடுவேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் போடுவேன். அதனால் வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணி பாருங்க. சொன்னீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூட அந்த வீடியோ போட்டுருவேன், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போய் ஆக்டோபஸ் ஆப் ஏற்றி விளாட்லான்னு பார்ப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேக் அடிக்குது, எனக்கு லேக் அடிச்சது, கேம் ஒர்க்கே ஆகலை, அப்படியே கேமே நின்றுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதெல்லாம் யூஸ் பண்ணல. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் யூஸ் பண்ணுறேன், எனக்கு ரியலாகவே சொல்கிறேன், ஹாப்பியாக இருக்குது. ஓகேவா, ஏன்னா வந்து ஒரு பிசி இது கிடைக்கிது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் லைவ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஒரு சிந்தனையில் இருக்கேன். நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வேறு லெவலில் லைவ் ஆப்ரோ, இப்படியே பிசி மாதிரியே ஆப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா வரலாம், வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். ஓகேவா, நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்லாம் எப்படி ஒன்றுனா நீங்கள் மேலே அந்த 2 கண்ணு மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, பாண்டா கண்ணு மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கீ மேப்பிங் வந்துடும். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப்லாம் விளாடுவீங்க
சரிங்களா. அதாவது அந்த கேம் ஹெல்ப்பரை பயன்படுத்தி அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக டேரெக்டாக அப்படி நார்மலாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டோம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷனல் கிடைக்கல, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் எங்களுக்கு கரெக்டாக வரல, அதனால் எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு மக்களே. அதுக்குன்னே ஒரு லைக் பட்டன் தட்டுவிட்டு இருக்கேன். அதாவது இந்த இந்த கேம் பிளே நான் ஏன் போடுறேன் அப்படின்னா நான் விளாண்டு காமிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் போடுறேன். அதாவது ஒர்க் ஆகும், ஓகே ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை போடுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நான் கேம் பிளே ப்ரோ லெவலெலாம் பண்ணி போட முடியாது, அதுக்காக தான் உங்களை சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு எல்லாமே ஒர்க் ஆகுதா, எந்த அளவுக்கு இருக்குது பர்ஃபார்மன்ஸ், எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் நார்மலாக பிசி பிளேயர் மாதிரி விளாட முடியுமா இல்லை ஹேங் ஆகி வருமா அப்படின்றலாம் சந்தேகம்லாம் உங்களுக்கு இருக்கும்ல, அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேம் பிளே போட்டிருக்கேன். அதை நினச்சலாம் நீங்கள் எந்த ஒரு வருத்தம் பட தேவையில்ல. நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் மேக் பண்ணுவேன். ஓகே ப்ரோ, அதாவது இந்த பாண்டா ஹெல்ப்பர் எப்படி ப்ரோ ஏற்றுறது அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளேக்காக நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேணாம், இந்த நார்மலாக தான் இருக்கும், அதாவது உங்களுக்கு எல்லாம் ஒர்க் ஆகுதா அப்படின்ற செக் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுறேன். நீங்களும் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா பீஸில் வந்து எனக்கு ஆசையாக இருக்குது ப்ரோ என்ன பண்ணுறதுனா ப்ரோ தரல அப்படின்ற நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, அவங்களுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன். எனக்கும் ரொம்ப நாளாகவே ஆசை, ஓகே இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விளாடணும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் விளாண்டு ஜாலியாக வேறு லெவலில் இருந்துச்சு. சார்ஜ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்கள் ஃபோனில் இப்போ ஒரு 5 குறையுது அப்படின்னா 6 ஒரு 7 குறையும், ஓகேவா, அவ்வளோதான். அந்த மவுஸ் லைட்டுக்கும் அந்த கீபோர்டுக்கும் எக்ஸ்ட்ரா போகும், வேறு ஒன்றுமே கிடையாது. இது மட்டும்தான் ஒரு 2% சேர்த்து போக போகுது, வேறு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வெறித்தனமாக ப்ளே பண்ணலாம். கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் மாசு கெத்து எல்லாமே நீங்கள் தான், ஓகேவா, கற்றுக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ லெவலில் நீங்கள் விளாட்லாம், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் விருப்பம். ப்ரோ இது வந்து எம்லேட்டர்னு காமிக்குமா ப்ரோ அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். எம்லேட்டர்லாம் காமிக்காத மாதிரி நீங்கள் நார்மலாக மொபைலில் விளாட்ற மாதிரி தான் இருக்கும். ஐடி பேன் ஆகுமான்னு கேட்பீங்க, ஐடியும் பேன் ஆகாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டு தான் இருக்கேன், ஒரு 1 டே நான் ஃபுல்லாக விளாண்டுட்டு தான் இருக்கேன், எனக்கு அப்போலாம் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. நீங்கள் உங்கள் கருத்து ஏதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க, ஓகேவா, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதில் பற்றி ப்ரோ இன்னும் நிறைய நான் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ, எனக்கு இன்னும் வேறு லெவலில் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ அப்படின்னா என்னோட இன்ஸ்டா ஐடி கீழே தான் வச்சுங்களா. இன்ஸ்டா ஐடி வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி ப்ரோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருக்குது ப்ரோன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா, அதாவது இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணும் சரிங்களா, பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பண்ணுவேன், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதில் கால் பண்ணாலும் வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுவேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் மெசேஜ் பண்ணுவேன். ஓகே நண்பா, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற நினைக்கிறேன். தரத்தின் தரமாக இருந்துச்சா இல்லையா அப்படிதை சொல்லிடுங்க. டோட்டல் காஸ்ட் 850 ரூபா இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் விளாட்லாம் அப்படிதான் சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாசாக பண்ணியாச்சு. ஏன்னா பிசி லெவலுக்குலாம் போனால் 80-90,000 போகிறதுக்கு இது 800 ரூபா ஓகே மக்களே போதும் தானே. ஏன்னா எல்லாமே என்னதுலாம் கிடையாது, எல்லாம் ஃப்ரெண்டுகிட்ட கடை வாங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கனெக்ட் பண்ணி இருக்கேன், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதில் லைவ் வரலாமா அப்படிதை சொல்லிடுங்க. இந்த வீடியோ நீங்கள் எவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க அப்படிதான் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. உங்களுக்கு இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டுருவோம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ, இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு வந்தேன். ஏன்னா வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நம்ம பிசி மாதிரி விளாண்டு போகலாம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை பை, டட்டா, சி யூ, லவ் யூ டால் கெஸ், பை பை.